அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் உடலுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் நந்தா இணைப்பில் இருக்கிறார். நந்தா, விவரங்களை சொல்லுங்க. அப்படியா, மதுசூதனனுடைய இறப்பு என்பது அதிமுகவிற்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது. 14 வயதில் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கியது தொடர்பாக முதல் அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருந்த மிக முக்கிய தலைவர்களுள் ஒருவர் மதுசூதனன். கடந்த 1991 கைத்தறி அமைச்சராக இருந்த மதுசூதனன் தற்போது அவைத் தலைவராக இருந்து வருகிறார். வயது மூப்பின் காரணமாக கடந்த மாதம் 18 அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 3:42 உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடைய உடல் தற்பொழுது அஞ்சலிக்காக ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே நேற்று இரவிலிருந்து கட்சி தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதே போல கே.பி. முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் வேலு உள்ளிட்டோர், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு பலதரப்பு மக்களும் கூட இங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கலாம். அதனால் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நந்தா. வெண்கல பதக்கத்திற்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா பிரிட்டன் அணிகள் தலா 3 அடித்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சடையாண்டி, அரையிறுதி போட்டியிலேயே நம்முடைய மகளிர் அணியினுடைய மீதான அந்த எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாக இருந்தது. தற்போது இந்த வெண்கல பதக்கத்திற்கான இந்த விளையாட்டு, இந்த போட்டி என்பது எப்படி சென்று கொண்டிருக்கிறது? மகளிர் ஹாக்கி போட்டியின் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்திய அணி கிரேட் பிரிட்டன் அணிக்கு எதிராக பலப்பரீட்சை நடத்தி வருகிறது. முதல் பாதி முடிவில் 3-3 என்ற கோல்கள் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் இருக்கிறது. இந்திய வீராங்கனைகளும் கிரேட் பிரிட்டன் வீராங்கனைகளும் சமபலத்தோடு விளையாடி வருகிறார்கள். ஆட்டம் தொடங்கியது முதலே இரு அணிகளும் கோல் அடிக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். இரண்டு அணியின் கோல் கம்பத்தை வீராங்கனைகள் முற்றுகையிட்ட வண்ணம் இருக்கின்றனர். முதல் கால்பாதி, அதாவது ஹாக்கி போட்டியானது 4 நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கால் பகுதியில் யாருமே கோல் அடிக்கவில்லை. இரண்டு அணிகளுமே 0-0 என்ற கோல்கள் கணக்கில் தான் இருந்தனர். இரண்டாவது கால் பாதியில் மட்டும் 5 அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வீராங்கனைகள் 3 பதிவு செய்திருக்கிறார்கள். கிரேட் பிரிட்டன் வீராங்கனைகள் 2 பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய வீராங்கனைகளில் வந்தனா கட்டனா 3 பதிவு செய்து இந்திய அணிக்கான முன்னிலையை தேடிக் கொடுத்தார். 2-2 என்ற கோல்கள் கணக்கில் இருக்கும் பொழுது வந்தனா கட்டாரியா 3 பதிவு செய்து இந்தியாவை முன்னிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல் குர்ஜித் மட்டும் 2 அடுத்தடுத்த நிமிடத்தில் 2 அடித்து இந்தியாவிற்கான நம்பிக்கையை விதைத்தார். ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் கிரேட் பிரிட்டன் அணி 2 பதிவு செய்து விட்டதே என்ற சோகத்தில் இருக்கும் பொழுது குர்ஜித் மற்றும் வந்தனா கட்டாரியா ஆகியோர் 3 இரண்டாவது கால் பகுதியில் பதிவு செய்து இந்தியாவை தலைநிமிர செய்திருக்கிறார்கள். முதல் கால் பாதி முடிவில் 3-3 என்ற கோல்கள் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் இருக்கிறது. தற்பொழுது இரண்டாவது பாதி ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்திய வீராங்கனைகள் கோல் அடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். அபிநயா, இப்போ இந்த ஆட்டத்தினுடைய வியூகமாக எதனை வைத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக இந்திய வீராங்கனைகள் அடுத்தடுத்து கோல் அடிக்க தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கின்றனர். ஃபார்வர்ட் பிளேயர் என்று சொல்லக்கூடிய கோல் அடிக்கக்கூடிய வீராங்கனைகள் சைட் அட்டாக் மூலம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இந்திய வீராங்கனைகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். நிறைய பெனால்டி கார்னர் வாய்ப்பையும் அடுத்தடுத்து இந்திய வீரர்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. பெனால்டி கார்னர் வாய்ப்பை இந்திய வீரர்கள் கோல் அடிக்கும் வீராங்கனைகள் கோல் அடிக்கும் பட்சத்தில் இந்தியாவிற்கு நிச்சயம் வெண்கல பதக்கம் கிடைக்கும். வீராங்கனைகள் பொறுத்தளவிற்கு இதுவரை அரையிறுதி போட்டியிலேயோ அல்லது இது போன்ற வெண்கல பதக்கத்திற்கான போட்டியிலேயோ விளையாடியதே கிடையாது. சரித்திரத்தில் முதல் முறையாக இந்திய மகளிர் ஹாக்கி அணியினர் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்திய மகளிர் அணியினர் 3 ஒலிம்பிக் போட்டியில் தான் விளையாடி இருக்கிறார்கள். 1980, 2016, தற்பொழுது டோக்கியோ ஒலிம்பிக் ஆகிய 3 ஒலிம்பிக் போட்டிகளில் மட்டும்தான் இந்திய மகளிர் அணி தகுதி பெற்று விளையாடி இருக்கிறார்கள்.
தான் பங்கேற்ற மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியிலேயே இந்திய மகளிர் அணியினர் சாதித்து காமிச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வெண்கல பதக்கத்திற்கான போட்டி வரை முன்னேறி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தலைநிமிரச் செய்திருக்கிறார்கள். மகளிர் ஹாக்கி அணியிலும் இந்தியா ஜாம்பவான் என்பதை இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் நிரூபித்து காமிச்சிருக்கிறார்கள். லவண்யா, பதக்கத்தோடு இந்த சரித்திரத்தை எழுதுவார்கள் என்று நாம் நம்புவோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சடையன். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் மறைந்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார். அதனை நேரடியில் பார்க்கலாம். குறைவால் காலமான அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, விவரம் என்ன? அவரையும் நேற்று மாலை உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அதிமுகவினுடைய அவைத் தலைவர் மதுசூதனனுடைய உடல் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கட்சி தொண்டர்கள், கட்சி தலைவர்கள் உட்பட அனைவரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் மிக சில வினாடிகளுக்கு அவரை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி தற்போது மரியாதை நிமித்தமாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அதிமுகவினரை சந்தித்து முதலமைச்சர் ஆதரவு கூறக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மிக முக்கியமான தற்போது முதலமைச்சரும் சரி, இதற்கு முன்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரும் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். வேறு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பின்பற்ற முடியாத சூழலில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது உறுதி செய்யப்படுமா இனிமேலாக? மிகப்பெரிய இழப்பு அதிமுகவில். அதாவது 14 வயதில் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கிய நாள் தொடங்கி அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதா அணிவுக்கு உறுதுணையாக இருந்தவர், அதே போல 1991 கைத்தறி அமைச்சராக இருந்தவர், பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகித்தவர், வடசென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய மிக முக்கிய விசுவாசியாக இருந்த மதுசூதனன் தான் இருக்கும் முறை தனக்கான ஒரு பதவியாக அவைத் தலைவர் பதவியை வைத்திருந்தார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவைத் தலைவர் பதவியை பெற்று வரக்கூடிய மதுசூதனனுடைய இழப்பு என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று அவருடைய உயிரிழந்தாலும் கூட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நேற்று நள்ளிரவு 3 மணி அளவிற்கு அவருடைய உடல் இங்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இன்று மாலை 4 மணி வரை வைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்களுடைய இழப்பு என்பதால் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், தொண்டர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த இடத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அந்த விதிமுறைகளை பின்பற்றுவது என்பது நிச்சயம் சாத்தியமில்லாத ஒரு சூழலாகத்தான் காட்சியளிக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள், அதற்கான முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படவில்லை என்பது இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பாஜக, பாமக, பிசிக உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். மிக முக்கிய சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்கட்சி தலைவர், அதே போல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல
அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் தற்போது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பதால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அபினியா, மதுசூதனன் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் எப்போது நடைபெற இருக்கிறது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்? இன்று மாலை 4 மணிக்கு மதுசூதனனுடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. மூலக்கத்தலத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சொந்த பந்தங்கள் மற்றும் சுற்றால் உறவினர்கள் அனைவரும் அஞ்சலிக்காக இந்த நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு இங்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய இழப்பு என்பதால் மிக பிரம்மாண்டமாக இந்த ஊர்வலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டிலிருந்து மூலக்கத்தலம் வரைக்கும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு 4 மணிக்கு மேல் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அப்படியா, ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஒரு பிளவு என்பது ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மதுசூதனன் அவர்களுடைய அந்த பங்கு என்பது மிகப்பெரியதாக இருந்தது. அப்போது என்ன நடந்தது என்பதை சொல்ல முடியுமா நந்தா? நிச்சயமாக, அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போதே ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு சேவல் சின்னத்தில் உறுதுணையாக இருந்தவர். பிறகு இரட்டைலை மீட்டெடுக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதாவினுடைய கட்டுப்பாட்டின் அதிமுக வந்த பிறகும் மிக நெருங்கிய விசுவாசியாக பார்க்கப்பட்டவர் மதுசூதனன். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவின் போது சசிகலாவிற்கு அவர் சசிகலா பொதுச் செயலராக முன்மொழிந்தவர்களின் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். இருந்த போதிலும் கூட ஆட்சி அதிகாரத்தை சசிகலா கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் மாறின. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறினார். தொடர்ச்சியாக ஓபிஎஸ் தொடர்பாக ஆதரவாளராக மாறியிருந்த மதுசூதனன் தற்போது முறை கூட ஓபிஎஸ் அணியில் மிக முக்கிய ஒரு ஆளாக பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில் சசிகலா தரப்பிலிருந்தும் அவருக்கு மிக முக்கிய அளவுக்கு மரியாதை இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சசிகலாவும் கூட அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, அதிமுகவினுடைய வளர்ச்சி, கட்சி ரீதியாக, மாவட்ட ரீதியாக, பேரூர் கழக ரீதியாக கட்சியை பலப்படுத்தும் முயற்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் மதுசூதனுடைய பங்கு என்பது மிக முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த இழப்பு அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்ற போதிலும் கூட தொடர்ச்சியாக அதிமுக மதுசூதனுடைய இழப்பை அனுசரிக்கும் விதமாக 3 நாள் துக்க நிகழ்வாக நேற்றிலிருந்து வரக்கூடிய 8ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிளை கழகம் உட்பட அனைத்து இடங்களிலும் அதிமுகவினுடைய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் என்ற உத்தரவை நேற்று அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அதன்படி நேற்றிலிருந்து அதிமுக சார்பில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அபினியா, மதுசூதனன் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் அதிமுகவினுடைய அவை தலைவர் என்று ஜெயலலிதா கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அளவிற்கு அவருடைய பங்கு என்பது கட்சியில் எந்த அளவிற்கு இருந்தது? நிச்சயமாக, வட சென்னையை பொறுத்தவரை அதிமுக மிக காலூன்றி அதிமுக வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டவர் மதுசூதனன். அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல்வேறு தருணங்களில் ஜெயலலிதாவுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவின் போது ஜெயலலிதா பக்கம் துணை நின்று ஜெயலலிதாவிற்கு பக்கபலமாக நின்றவர். மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தவர். தனக்கு கொடுத்த அத்தனை பொறுப்புகளையும் மிக சிறப்பாக கையாண்டு கட்சி தொண்டர் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களை கவர்வதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்று வடசென்னை பகுதிகளில் மிக தீவிரமாக செயல்பட்டவர். அதே போல அமைச்சராக பணியாற்றிய போதும் கூட மிக தீவிரமாக சிறப்பாக பணியாற்றிய ஒரு காரணத்தினால் ஜெயலலிதாவினுடைய மிக முக்கிய நன்மதிப்பை பெற்ற ஒரு நபராக இவர் பார்க்கப்பட்டார். தொடர்ச்சியாக அவை தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட்ட பிறகு ஜெயலலிதாவினுடைய அவருடைய செயல்பாடுகள் பிடித்திருந்ததன் காரணமாக தான் இருக்கும் வரை மதுசூதனன் தான் அவை தலைவர் என்ற ஒரு வார்த்தையையும் கூட ஜெயலலிதா குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் தற்போது வரை அவர் அவை தலைவராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படியே அதிமுகவில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்ட அதிமுகவின் அவை தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய உடலுக்கு மிக முக்கியமான தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய